ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சின்ன வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டுடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆப்பம் தாங்க ரெடி பண்ணேன். சுட சுட ஆப்பம் சுட்டுட்ருக்கேன். இதுக்கு காம்பினேஷனாக வந்து வெள்ளை கொண்ட கடலை சோயா போட்ட கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பர் காம்பினேஷனுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாலும் வந்து அடுப்பில் வச்சுட்டேன். ஸோ இனிமேல் காஃபி போட்டுடலாம். வருஷத்துக்கு கொடுத்தாச்சு, ஒரு அப்போ முதலே சுட்டு கொடுத்துட்டேன். ஸோ அவன் கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுவான், சரி அதனால உங்களுக்கு சுட்டு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக எங்களுக்கு வந்து சுட ஆரம்பிச்சிட்டேன். சரி, இதுக்கப்புறம் அப்பம் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் முடிச்சோன்னா அவங்களுக்கும் கொடுக்கணும். ஸோ அன்னைக்கு வந்து அப்பம் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்துருந்தேங்க. நெக்ஸ்ட்டு நானும் வந்து ரெண்டு ஆப்பம் எடுத்துட்டு இது கூட வந்து காஃபி சோயா கிரேவி எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்ன சாப்பிட்டுட்டு நம்ம லன்ச் ஆரம்பிக்க வேண்டியதுதான். இன்றைக்கி என்ன லன்ச் ஆரம்பிக்கணும்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே பெரும் போடும்போது நான் ஆகிடுது. மோஸ்ட்லி வந்து கன்னியாகுமரி சைடு வந்து ஃபிஷ்ஷு தாங்க பண்ணுவோம். இன்றைக்கி வந்து மழை வர ரொம்ப தூத்திட்டுருக்கு. ஸோ ஹஸ்பண்ட் போய் ஃபிஷ் வாங்குவோம். இதுக்கிடையில் வந்து நான் ஷாப் வந்தேன், வந்து குடம் இந்த வாளியெல்லாம் வாங்க வேண்டியது இருந்து. அதுக்கப்புறமும் பூந்தொட்டியெல்லாம் வாங்கினேன். ஸோ ரெண்டு குடம் வாங்கினேன். ரெண்டு குடமும் வந்து 85 ருபீஸ். அதுக்குள்ளே மூடி தான் நான் உள்ளே போட்டிருக்கேன். அடுத்தது மூணு பூந்தொட்டி வாங்கினேன். இன்னும் பூந்தொட்டியெல்லாம் பழைய டப்பாவில் வச்சுருக்கேன். நல்லா கீறி கீறி இருந்துச்சு, தண்ணி எல்லாம் வந்து ஒழுகிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வாளி வாங்கினேன். வாளி வந்து எங்கேயாவது சாப்பாடு எடுத்துகிட்டு போகலான்னு. வருஷத்துக்கு வந்து ஒரு உறிஞ்சு கப்பு வாங்கினேன். சின்ன வயசுலலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இப்படி இருக்கும். இது வந்து மூடி வித்து மூடியோடு இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி கப்பாவும் யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேறு நிறைய ஐட்டம்ஸ் இருந்து நம்மளுக்கு லேடிஸ்க்கு போய் பார்க்க போனாலே துணி கடையோ இந்த மாதிரி ஷாப்பிங் பாத்திர கடையோ இருந்தாலுமே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இந்த கடை எங்கே இருக்குன்னா வந்து வைத்தியநாதபுரம் வாங்க போய் பீச் ரோட் போகிற வழியில் இருக்குது, JR சொன்னாங்க. ஆனால் எல்லாவும் நல்லா குறைவான ரேட்டுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. எனக்கு வந்து விசிட்டிங் கார்டும் கொடுத்தாங்க. ஸோ வந்து JR நாடாரன்கோன்னு, ஸோ JP நாடாரன்கோ, கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா வாங்குங்க, அந்த அண்ணா நல்லா குறைச்சி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணலான்னு தான் பண்ணேன். இந்த ரெண்டு மூணு கத்திரிக்காய் ரொம்ப வாடிச்சு, அதனால் நீல வாக்கில் நான் கட் பண்ணிட்டேன். மீதி நாலு கீரை நம்ம கீறி போடலாம், அப்படி கீறிக்கணும். அடுத்தது பல்லாரி, தக்காளி, இஞ்சி, பூண்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன உள்ளி தான் ரொம்ப பெஸ்ட்டு, என்கிட்ட சின்ன உள்ளி இல்லை, அதனால நான் எடுக்கலை. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி முதல் கத்திரிக்காயெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொன்னிறமாக வரப்போ ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே கடாயில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்து இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் சேர்த்துச்சு, ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனோடனே இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து நல்ல மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளை எடுத்துருக்க குவான்டிட்டி பொறுத்து நம்ம தக்காளி பல்லாரி எல்லாம் எவ்வளோ எடுத்துருக்கோமோ. அடுத்தது இது கூட வந்து ஒரு சின்ன உள்ளி ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி இப்போ பல்லாரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு நாலு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து பெருஞ்சீரகம் போட மறந்துட்டேன், அதனால் நான் இப்போ போடுறேன். அடுத்தது இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் வந்து வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு கொஞ்சமாக வந்து பெருங்காயப்பொடி ஆட் பண்ணுங்கள். ஒரு தேவையான அளவு வதங்குற அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு நான் இன்றைக்கி தேங்காய் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து கத்திரிக்காய் வந்து கம்மி தான். ஸோ எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம ஆற விட்டுடலாம். ஸோ அப்போ தான் வந்து ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நம்மளுக்கு வதங்கிடுச்சுங்க, ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. அடுத்து இதுக்கு வந்து தேவையான புளி வந்து கரைச்சி எடுத்துக்கணும். நான் கொஞ்சம் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி வந்து போட்டிருக்கேன்.
அடுத்தது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வந்து கடுகு வெந்தயம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் பல்லாரி ஆட் பண்ணியிருக்கிறேன், அதை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து வதக்கி எடுத்து வச்சோம்ல கத்திரிக்காய், அதே சேர்த்து நல்லா சாட்டேட் பண்ணிக்க வேண்டியதான். இது கூடவே வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம தக்காளி பல்லாரி எல்லாம் போட்டு அதக்கி வச்சுருந்தோம்ல, அது வந்து ஆட் பண்ணிடலாம். அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம புளியை கரைச்சி வச்சுருந்தோம்ல, புளியை வந்து நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். ஸோ கரைச்சி நல்லா ஊற்றிட்டு தேவையான அளவு ஆல்ரெடி நம்ம சால்ட் செய்திருக்கோம், இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுடலாம். ஒரு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கொதிச்சிடும். பாருங்கள் சைட்லலாம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா, இந்த ஸ்டேஜ் தாங்க கரெக்டான ஸ்டேஜ். நம்ம எடுத்து அப்பையில் ஊற்றி பார்த்தா நம்மளுக்கு வந்து தெரியும், கொஞ்சம் நம்ம தொக்கு மாதிரி இருக்கிற ஸ்டேஜு. ஸோ நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே இதான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். சுட சுட சாதத்தில் அந்த கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செமங்க வேறு லெவலாக இருந்துச்சு. இதை விட எக்ஸ்பெஷலி என்னென்னா அந்த சட்டியில் போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னும் வந்து இளங்காயாக வாங்கி நம்ம பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அடுத்தது நான் நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருக்குது, அதனால் ஹஸ்பண்ட் வந்து மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதான் மிச்சுக்குட்டியை வந்து பாயில் எடுத்துக்கிட்டு நான் மல்லிப்பூ தொடுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன், அவன் தொடுக்கவே விடலை. ஸோ இன்றைக்கி வந்து மல்லிப்பூ வந்து 100 பூ வந்து 50 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ நல்ல பரு முட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அதை ஒரு வழியாக வந்து தொடுத்தாச்சு, ஒரு 4-5 முளம் வந்துச்சுங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நம்ம வெளியே வாங்கினா கடையில் நம்ம தொடுத்தது வாங்கினோன்னா நம்மளுக்கு ரொம்ப நஷ்டமாக இருக்கும். இப்படி வாங்கி தொடுக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் லாபமாக இருக்கும், நிறையவும் வச்சுக்கலாம் நம்ம தலை நிறைய. ஆனால் வந்து பசங்களை வச்சுக்கிட்டு தொடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அது மீறி நான் தொடுத்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாருக்கெல்லாம் மல்லிப்பூ பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அப்படியே மழைக்கு கூறப்பாக இருந்துச்சுங்க, மழை லைட்டாக தூர ஆரம்பிச்சிட்டு. சரி அப்போ டைம் என்னாச்சியா பார்ப்போம், நம்ம இந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி என்ன டீ குடிச்சிடலான்னு சொல்லிட்டு போய் டைமை பார்த்தேங்க. டைம் கரெக்டாக வந்து 5:00. ஸோ நான் வந்து சுட சுட சுண்டல் ரெடி பண்ணிட்டேங்க, அண்டு டீயும் போட்டுட்டேங்க. சூப்பராக இருந்துச்சு சுண்டலும் டீயும், இந்த மலைக்கு ஏற்ற செம காம்பினேஷனாக இருந்துச்சு. ஸோ குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த டே எனக்கு இப்படி தான் போச்சு. ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நெக்ஸ்ட்டு வ்ளாகில் சந்திக்கலாம். டாட்டா, பை பை, சி யூ வித் லவ், சுனிதா சுந்தர்.